என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அருமை சகோதரி காயத்ரி வெங்கட்ராமன் அவர்கள், இல்ல இல்ல, பெண்களுடைய வளர்ச்சிக்கு அது தடையாகத்தான் இருக்கிறது என்று அவர்கள் மீனாட்சி விழுபதிய சகோதரியை தொடர்ந்து பேசுவதற்காக வருகிறார்கள். மொத்தத்தில் அனல் பறக்கும் சிகரம் எட்டும் வாதம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது காயத்ரி வெங்கட்ராமன் அவர்களை அழைக்கிறேன், வாருங்கள். ரொம்ப அழகா பேசிட்டு போயிருக்கார் வீரகுமார், பயந்துடாதீங்க, உங்க கருத்தை தைரியமாக எடுத்து சொல்வதற்கு வாங்க, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும், எண்ணணியை சார்ந்தவருக்கும், எதிரணியை சார்ந்த அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது வணக்கத்தையும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று விவாதிக்கும் தலைப்பு, சமூக வலைத்தளங்களின் வழி பெண் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறதா, தடை விதிக்கிறதா. அதில் நான் சமூக வலைத்தளங்களின் வளர்ச்சி பெண் முன்னேற்றத்திற்கு தடை விதிக்கிறது என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். சமூக வலைத்தளங்களுக்கும் பெண்களின் தாழ்வு மனப்பான்மைக்கும் என்ன தொடர்பு? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் அழகானவர்களின் புகைப்படங்களை, காணொளிகளை பார்க்கும் பொழுது, அல்லது நட்சத்திரங்களின் மிகைப்படுத்தப்பட்ட புகைப்படங்களை பார்க்கும் போது, ஒவ்வொருவருக்குள்ளும் தாங்கள் அழகற்றவர் என்பது போன்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளது. இதை நீங்கள் அறிவீர்களா? இதை குறித்து சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம். காலம் காலமாக பள்ளியில், கல்லூரியில், அலுவலகங்களில், வெளியிடங்களில் பெண்களை மட்டுமின்றி ஆண்களையும் வெளித்தோற்றத்தை மட்டம் தட்டி செய்யப்படும் கேலி கிண்டல்கள் விரட்டி வருகின்றன. தற்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களும் பயனர்களுக்கு அவர்களது தோற்றம் குறித்து தாழ்வு மனப்பான்மை உருவாக்கும் இடமாக தான் இருந்து வருகின்றன. அதாவது, சமூக இணையதளங்களின் தொடக்க காலத்தில் மக்கள் தங்களுக்கு தொலைக்காட்சி, ஊடகம் போன்றவற்றை போன்று சமூக வலைத்தளங்களும் பிரபலங்களின், குறிப்பாக திரை நட்சத்திரங்களின் ஆதிக்கம் மேலோங்கும் இடமாக இருந்தது. காலப்போக்கில் அது அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது. இந்த நிலையில் சமூக வலைதளம் பெண்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதா, இணைய தொழில்நுட்பம் அவதிக்கு உள்ளாக்கி உள்ளதா என்று பார்த்தால், நமது எதிர் அணியை சார்ந்த வீரகுமார் அவர்கள் சொல்லுவதை போன்று, சமூக வலைத்தளங்கள் நிறைய பாதுகாப்பு அளிக்கிறது என்று கூறியுள்ளார். பாதுகாப்பு நிறைய இருந்தாலும் அதில் இடையிடையே வரும் குறுந்தகவல்கள், அதாவது இதை கிளிக் செய்யுங்கள், அதை கிளிக் செய்யுங்கள் என்று கூறி அதை நமக்கு இடைமறுத்து நமக்கு தவறான செய்திகளை, தேவையில்லாத தகவல்களையே நமக்கு தந்திருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை சமூக ஊடகங்கள் முகம் தெரியாதவர்கள் உறவுக்கான அடித்தளமாக விளங்குவதுடன் பலது தோற்றத்தையும் செயல்பாட்டையும், தங்களது தோற்றம் குறித்து, வாழ்க்கை குறித்தும் தாழ்வு மனப்பான்மை, ஒருவித மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக இல்லையா? இது பெண்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றது என்பதை உறுதி செய்யவில்லையா? இந்நிலையில் சமூக வலைதளங்களை தற்கொலையை தடுக்கும் மின்விசிறி என்று மிகைப்படுத்தி வேற கூறுகிறார்கள். இது ஆச்சரியமாக இல்லையா? கடந்த 2016 பதிப்பிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளில் ஒருவர் தனது உடல் தோற்றம் குறித்து கவலை உறுவதற்குரிய காரணங்களுள் ஒன்றாக சமூக ஊடகங்கள் உள்ளது என்பதை தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்றவற்றில் பலரது புகைப்படங்களை பார்ப்பவர்கள் அவர்கள் தங்களது தோற்றத்தை ஒப்பிடுகின்றனர் என்று கூறுகிறார் ஆஸ்திரேலியாவின் மேக்யூரி. பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டு வரும் ஜாஸ்மின் அவர்கள் 227 பல்கலைக்கழக மாணவர்களிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில், சமூக ஊடகங்களில் பெண்கள் தங்கள் தோற்றத்தை சினிமா நட்சத்திரங்களுடனும் பிரபலங்களுடனும் அதிக அளவில் ஒப்பிடுவதும், தங்கள் குடும்பத்தினரிடம் பொருத்தி பார்ப்பதில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. சமூக வலைத்தளங்கள் பொறுத்தவரை பெண்கள் தங்களை பற்றிய நேர்மறையான தகவலை மட்டும்தான் பதிவு செய்கின்றனர். அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை குறித்த மற்றொரு பகுதியை அறியாதவர்கள் தங்களின் வாழ்க்கையின் மோசமான நினைவுகளுடன் ஒப்பிடுகின்றனர். இதுவே பிரச்சனையின் தொடக்கமாக அமைகிறது என்று கூறுகிறார் ஜாஸ்மின். தொழில்நுட்பத்துக்கு அடிமையாகும் குழந்தைகள் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? கருவில் உள்ள சிசுவை மாசுபாட்டில் இருந்து காப்பது எப்படி? பிரிட்டனில் வெஸ்ட் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியான ஹெமிஸ்லேட்டர் 2017 பதிப்பித்த ஆய்வு கட்டுரைக்காக இளங்கலை பட்டப்படிப்பு படிக்கும் 166 மாணவர்களை சந்தித்தார். அதில் உடற்பயிற்சி சார்ந்த காணொலிகளை மட்டும் பார்க்கும் மாணவிகள் தங்களது உடல் நலம் குறித்து மிகவும் தாழ்வாக உணர்ந்ததாகவும், சுய முன்னேற்றம் குறித்த வாசங்களை படிப்பவர்கள்
உற்சாகமாக காணப்பட்டதாகவும் காணொளி சுய முன்னேற்றம் ஆகிய இரண்டையுமே பார்த்தவர்களுக்கு வாழ்க்கை போக்கில் நல்ல பலன்களை அளித்ததை உணர்ந்ததாகவும் கூறுகிறார்கள். இது போன்ற கனடாவில் உள்ள பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவிகள் ஹைஃபாட் மூலம் செல்ஃபி எடுத்து அதை பேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்யவும், மற்றொரு குழுவினர் திறன்பேசியில் உள்ள புகைப்படத்தை விரிகூட்டும் செயலில் செல்ஃபி எடுத்து அதே போன்று பதிவேற்றம் செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். ஆச்சரியம் அளிக்கும் வகையில் இரு குழுக்களை சேர்ந்த மாணவிகளுமே தங்களது செல்ஃபி குறித்த நேர்மறையான எண்ணங்களை விட எதிர்மறையான எண்ணங்களையே கொண்டிருந்தனர். அதாவது செல்ஃபியில் தான் வேறு வகையில் எடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று பார்த்து, தன்னுடைய படத்திற்கு எத்தனை லைக்குகள் கிடைத்திருக்கும், என்னை பார்ப்பதற்கு அவர்கள் ஆவலோடு காத்திருந்ததாகவும் அந்த ஆய்வுக் கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற மன அழுத்தத்திற்கு காரணமான சில பெண்கள் தற்கொலை முயற்சிக்கு போகும் அவல நிலையும் உள்ளது. இதைவிட மோசமான நிலைமை கிடையவே கிடையாது. மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிகளை பெண்கள் தங்களை யாருடன் ஒப்பிட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்திற்கு திறன் பேசிய முக்கிய காரணம் என்று நீங்கள் நினைத்தால் சிறிது காலம் உலகத்தில் இருந்து அதை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சமூக வலைத்தளங்களில் எது போன்ற பதிவேர்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கேற்றாற்போல் தகவமைப்பு செய்யப்பட வேண்டும். அப்படி சமூக வலைத்தளங்களில் ஒரு மாறுபாடு இருந்தால்தான் அது பெண்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். தவிர இதை போன்ற தீய செயல்களால் மன அழுத்தமே அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறேன். ஆகவே சமூக வலைத்தளங்களில் பெண்களுக்கு நேர்மறையான எண்ணத்தை உண்டாக்கும் விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தெரிவுகளை மாற்றி அமைத்தால்தான் பெண் வளர்ச்சிக்கு சமூக வலைத்தளங்கள் நன்மை பயக்கும். அதுவரை சமூக வலைத்தளங்கள் பெண் முன்னேற்றத்திற்கு தடையே என்று என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி காயத்ரி வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு பெரிய ஆய்வு கட்டுரையே இப்ப வழங்கிட்டாங்க. நான் சொல்றேங்கிறத விட பல்வேறு ஆய்வு நிரூபித்துள்ள உண்மைகள் இவை என்று சொல்லி அந்த ஆய்வு கட்டுரையுடைய எடுத்துக்காட்டுகளை எல்லாம் காட்டி பேசியிருக்கிறார்கள். இந்த அனிமேஷன் சொல்லுவாங்களே, அந்த வரைகலை ஒருத்தரை மாத்தி பண்றது இப்படிப்பட்ட அந்த தொழில்நுட்பம் பெண்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. வலைதளம் வேண்டும், ஆனால் வலைதளம் சற்று மாறுபட வேண்டும். பெண்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குவதாக அது அமைந்துவிடக் கூடாது. அப்படி அமைந்துவிட்ட காரணத்தினாலே இந்த சமூக வலைதளங்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்று தன்னுடைய வாதத்தை மிக அழகாக பல்வேறு எடுத்துக்காட்டுகளோடு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். வாயிலாகவும் இப்படி நடத்தலாமா என்று ஒரு பெரிய ஆச்சரியம். குழந்தை வரும்பொழுதுதான் அடையிறாங்க, ஆனா இன்னையோட முன்னேற்ற சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தமிழுக்கு உண்டு. என்னன்னா சங்க காலத்திலேயே இதை குறித்து சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம். காலம் காலமாக இருந்தார்கள். ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞான செருக்கும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை இதனை அழகுபடுத்தும் அந்த பெண் எவ்வளவு தெளிவாக உரைத்திருக்கிறார். காசி நகர் புலவன் பேசும் அன்பு நேர்களே, செவி விருந்து சுவைக்க தயாராக இருக்கின்றீர்களா?